என் அன்புக்குரிய வணிகவியல் அனைத்து பள்ளி மாணவ பெருமக்களுக்கு எனது இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது வணிகவியல் பாடத்தின் லாபநட்டை அறிக்கை பார்த்தோம். லாபநட்டை அறிக்கைக்கு அடுத்தது மொத்த கடனாளிகள் கணக்கு கணக்கிடுவது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மொத்த கடனாளிகள் கணக்கோட மாதிரி படிவம் இது. என்னென்ன மொத்த கடனாளிகள் கணக்குன்னு சொல்லி இந்த சைடு பற்று சைடு, இந்த சைடு வரவு சைடு, அதாவது இது பற்று சைடு இது வரவு சைடு. பாருங்கள், இருப்பு கீகோ ஆரம்ப இருப்பை கொண்டாந்து பற்று சைடில் போட்டுக்கணும். ரொக்கம் கடனாளிகளிடமிருந்து எவ்வளோ ரொக்கம் பெற்றிருக்கோமோ அதை வரவு சைடில் போட்டுக்கணும். அது அவங்கள்ட்டேருந்து வங்கி காசோலை பெற்றிருந்தா வங்கி கணக்குங்கிற பேரில் வரவு கொடுக்கணும். அவர்களுக்கு அளித்த தள்ளுபடி வரவு சைடில் போட்டுக்கணும். அவர்களிடமிருந்து திரும்ப பெற்ற சரக்கு, அதாவது விற்பனை திருப்ப கணக்கு என்ற பெயரில் வரவு செய்து கொள்ள வேண்டும். அவர்களிடமிருந்து ஏதாவது வராக்கடன் இருந்திருந்தால் அதை வராக்கடன் என்று வரவு செயலில் நட்டமாக காட்ட வேண்டும். பெறுவதற்குரிய மாற்று சீட்டு பணத்திற்கு பதிலாக மாற்று சீட்டு எழுதி வாங்கியிருந்தால் பெறுவதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு என்று மாற்று சீட்டு பெற்றது என்று பிராக்கெட்டில் எழுதி வர வைக்க வேண்டும். வர வைத்த பிறகு மொத்த கடனாளிகளோட இறுதி இருப்பை எடுத்து வரவு செயலில் எடுத்து எழுத வேண்டும், எடுத்து எழுதி கூட்டிக் கொள்ள வேண்டும். இந்த தொகையை கூட்டிக் கொண்டு இந்த பகுதியில் விற்பனை கணக்கு கடன் விற்பனையை கண்டுபிடிக்கலாம். கடன் விற்பனையை கண்டுபிடித்தால் அதை இருப்பு கட்டும் தொகை என்று எழுத வேண்டும். அவங்க நம்ம கடனாளிகள் நம்ம வாடிக்கையாளர்கள் கொடுத்த வங்கி காசோலை மறுக்கப்பட்டால் வங்கி கணக்கு என்று பற்று செய்து காசோலை மறுக்கப்பட்டது என்று நாம் பிராக்கெட்டில் எழுத வேண்டும். அவர்களுக்கு கொடுத்த விருதுக்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டால் பெறுவதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு என்று பற்று செய்து மாற்று சீட்டு மறுக்கப்பட்டது என்று பற்று செய்தியில் பதிய வேண்டும். கூட்டி இரண்டு தொகையையும் சமமாக மொத்தம் போட்டுவிடலாம். இதில் எது வேண்டுமோ, எதை நாம் கண்டுபிடிக்கிறோமோ அது இருப்பு கொட்டும் தொகையாக காட்டப்படும். ஒரு சில நேரங்களில் கடன் விற்பனையை கண்டுபிடிப்போம், சில நேரங்களில் மொத்த கடனாளியோட இறுதி இருப்பை கண்டுபிடிப்போம். இதுதான் மொத்த கடனாளிகள் கணக்கோட மாதிரி படிவம். இதுக்குண்டான கணக்குகளை பின்வரும் வீடியோக்களில் காண்போம்.